அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளானது மீளவும் யூஏஇயில் எதிர்வரும் செப்டம்பர் தொடக்கம் அக்டோபர் காலப்பகுதிகளிலே நடைபெற உள்ளது இவ்வாறு அங்கு நடைபெறுகின்ற சூழலிலே ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் இந்த சுற்றுப் போட்டிகளிலே பங்கு கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா அல்லது அந்த அதுக்குரிய வாய்ப்புகள் இல்லையா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளின் மீது பகுதியானது நான் ஏற்கனவே கூறியது போன்று யூஏயில் நடைபெற உள்ளது இவ்வாறு அங்கு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய அணி வீரர்களை அனுப்ப மாட்டோம் என்பது தொடர்பாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஆகிய இரண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த ஐபிஎல் பி சுற்றுப் போட்டிகளானது இந்திய வீரர்களை மட்டும் கொண்டமைந்ததாக நடைபெற பெறுவதுக்குரிய வாய்ப்புகளும் காணப்படுவதாக இந்த ஐபிஎல் நிர்வாகத்தினுடைய குழுவிலே காணப்பட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் கூட தெரிவித்திருந்தார்கள் இருப்பினும் அந்த ஐபிஎல் நிர்வாகத்தினர் மற்றும் பிசிசிஐ ஆகியன ஏனைய கிரிக்கெட் வாரியங்களுடன் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்திருப்பதாகவும் அதேபோன்று சர்வதேச வீரர்கள் இந்த சுற்றுப் போட்டிகளில் பங்கு துக்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன என்பது தொடர்பான கருத்துக்களும் தெரிவித்து வந்தன ஆனால் தற்பொழுது ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் இந்த சுட்டு போட்டிகளிலே பங்கு கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அரிதாகி வருவதனை எம்மால் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் ஏன் பார்க்கின்ற சந்தர்ப்பிலே ஆஸ்திரேலிய அணியிலே உடைய மிக முக்கியமான வீரரான பெட் கமின்ஸ் அவர்கள் தற்பொழுது அந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்காக கே கேஆர் அணிக்காக விளையாடி வருகின்றார் அவர் ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று நினைவுத்திருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பாட்டிகளிலிருந்து தான் முழுமையாக விடைபெறுவதாக தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது டேவிட் மோனர் மற்றும் கிளென் மெக்ஸ்வெல் ஆகிய இரண்டு வீரர்களும் தங்களுடைய ஆஸ்திரேலிய அணியிலே அவர்கள் இணைவதிலே விருப்பம் காட்டாமல் தங்களுடைய அணியிடம் ஒரு கோரிக்கையை ஒன்று நைப்படுத்திருந்தார்கள் என் தங்களுக்கு ஓய்வுகள் என்பது தொடர்பாக இதன் காரணமாக அவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்ட இந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகமானது புதிய வீரர்களை கொண்ட இந்த தற்பொழுது மிகச்சிறந்த ஒரு குழாம் ஒன்றினை அவர்களுடைய சுற்றுப்பாட்டிகளுக்காக அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த ஐபிஎல் சுற்றுப்பாட்டிகளில் விளையாடிய மற்றொரு ஆஸ்திரேலிய வீரரான ஸ்டீவ் ஸ்மித் அவர்களும் தற்பொழுது தனக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாலும் அது தனக்கு ஓய்வு வேணும் என்பது தொடர்பாகவும் இந்த தன்னை இந்த தேர்வுக்குழுவிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்பது தொடர்பாகவும் அவர் இந்த தேர்வுக்குழு அணியினரிடம் தெரிவித்திருந்தார் இதற்கமே அவருடைய பெயரும் இந்த ஆஸ்திரேலிய அணியினுடைய டி டுவெண்ட்டி குழாமில் இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய அணியானது எதிர்வரும் டி டுவெண்டி உலகக்கண போட்டிகளிலே அவர்களுடைய முழு கவனத்தினை செலுத்திப்பதன் காரணமாக அந்த டி டுவெண்டி உலகக்கண போட்டிகளுக்கு முன்னதாக நடைபெறுகின்ற இந்த ஐபிஎல் எல் சுற்றுப் போட்டிகளிலே ஆஸ்திரேலிய அணி வீரர்களை அவர்கள் பங்கு கொள்ள வைக்க வாய்ப்புகள் மிக குறைந்து வருகின்றது என்பது என்னை பொறுத்தவரையில் ஊகிக்கக்கூடியதாக காணப்படுகிறது இதற்குரிய காரணங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அதாவது இது நடைபெறுகின்ற காலப்பகுதியான செப்டம்பர் அக்டோபர் காலப்பகுதிகளுக்குள்ளே ஆஸ்திரேலிய அணியானது ஒரு சில வெளிநாட்டு அணிகளுடன் ஒரு சில தொடர்களை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதாவது ஆப்கானிஸ்தான் மற்றும் அதே போன்று வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகளுடனான ஒரு முக்கோண டி டுவெண்டி தொடர் ஒன்றை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அறியக்கூடியதாக காணப்படுகின்றது அது மட்டுமின்றி தற்பொழுது அவர்களுடைய அணியிலே நான் ஏற்கனவே கூறிய டேவிட் போனர் ஸ்மித் கிரேன் மெக்ஸ்வெல் போன்ற வீரர்களும் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளில் விளையாடி மீளவும் தங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது அணியுடனோ இணைந்து கொள்வதிலே பாரிய சிக்கல் ஏற்பட்டு அந்த மன அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு தற்பொழுது ஓய்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அவர்கள் மூலவும் இந்த ஐபிஎல் சுற்றுப்பாட்டிகளில் அவர்களை அனுப்புவதற்கோ இல்லை அவர் வீரர்கள் விரும்புகின்ற பட்சத்தில் அவர்களை அனுப்பினால் அவர்களுக்கு மூலவும் பாதிப்புகள் ஏற்படுமோ என தற்பொழுது இந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகமானது அவர்கள் அஞ்சுகின்றார்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு குழுவாக அவர்கள் தேர்வு செய்திருந்த இருபத்தெட்டு வீரர்களை கொண்ட அந்த குழாமிலே இல்லாத வீரர்கள் மட்டுமே இந்த ஐபிஎல் பி சுற்றுப்பாட்டிகளில் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறு ஏதும் வீரர்கள் காணப்படுகிறார்களா என்றால் கூட அது அவ்வாறு வீரர்கள் இல்லை என்பதும் இந்த இடத்தில் நாம் குறிப்பிடத்தக்க வழி என்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஐபிஎல் சுற்று போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே பெருமளவாக இந்த ஆஸ்திரேலிய வீரர்கள் பங்கு கொள்வதில் பாரிய சிக்கல் ஏற்படும் என்பது இம்மால் ஊக்கக்கூடியதாக காணப்படுகிறது இருப்பினும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மற்றும் இந்த ஐபிஎல் நிர்வாகத்தினர் ஆஸ்திரேலிய அணி நிர்வாகத்துடன் எவ்வாறான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் அதற்குரிய சாதகத்தன்மையினை உருவாக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் இதன் அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஐபிஎல் சுட்டுப்பாடுகளின் மீது பகுதியானது யுஏ நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் வீரர்கள் பங்கு கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா அல்லது பங்கு கொள்ள மாட்டார்களா என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்